அச்சத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அறம் பொருள் இன்பம் உயிரற்ற நான்கும் திறந்திருந்து தேரப்படும். உயிருக்கு உயிருக்கு அஞ்சு உயிர் உயிருக்கு உயிருக்கு உயிரை போட்டு அஞ்சப்படக்கூடாது. உயிர் எல்லா உயிரும் அஞ்சு தான் வாழ வேண்டும். அந்த நிலையை மாற வேண்டும். வாகனத்தை போனால் எண்ணாயிரம் குடும்பம் வச்சான், பஸ்ஸில் உட்காந்துருக்கான், டிரைவர் அந்த டெலிஃபோன் பேசிகிட்டே இருப்பார், அது அவருக்கு இன்பம் நமக்கு துன்பமாக இருக்கு. ஆக அந்த என்ன சொல்கிறான், விபத்து இல்லாத வாழ்வு இன்பமே, நோயில்லா வாழ்வு இன்பமே, மனைவிக்கும் நோயில்லா வாழ்வு அது இன்பமே. ஆக பிள்ளைகளை தழுவுவது, பிள்ளைகளை ஆற தழுவுவது இன்பம், அவர் சொற்கு கேட்பது இன்பம், அவர் நற்செய்களை கண்டு மகிழ்வது இன்பம். ஆக இன்பம் பல்வேறு வகைப்படும், இன்பங்கள் பல்வேறு வகைப்படும். உடலால் வருகின்ற இன்பம், மற்ற காட்சிகளால் வருகின்ற பொறுப்புலர்களால் வருகின்ற இன்பம், மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லப்படும் இன்பம், உயிரை பொட்டு வருகின்ற அச்சம், நீ அஞ்சு நாளும் விடாது யமன், நீ பயந்தாலும் விடமாட்டான் யமன், பயப்படாமல் இருந்தாலும் விடமாட்டேன். இது போல யமனது தனி, அதே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு செயல் செயலை போகிறான். இப்போ நீங்கள் பழனிக்கு போகிறோம், ஒரு ரெண்டு எடுத்து வண்டி எடுத்து பத்து பேர் போகிறான், பத்து பேரும் ஆன்மீக அந்த ஞானிக்கு திருவிழிப்பட்டுக்கிறவன், அணுகுண்டே வந்தாலும் அந்த காரணத்துக்காது, அதான் இன்பம், உயிரை போட்டு பச்சமே இல்லை. அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான்கும் திறந்திருந்து தேரப்படணும். உயிரை போட்டு வருகின்ற அச்சம், யாருக்கு அச்சம் இருக்காது? காலை எழும்போதே ஓ மகத்தி சாயனம் என்று பத்து பன்னெண்டு முறை நாம சொல்வனுக்கு அச்சம் வருமோ? அவன் வரு அவன் போகின்ற வாகனத்துக்கு இடையில் வருமோ? உயிர் போட்டு அச்சம் தேவையில்லை, அஞ்சையில் காலை எழுக்கும் போது பத்து பன்னெண்டு முறை அகத்தி சாம்பார் சொல்கிறேன், இன்றைக்கி நான் பள்ளிக்கு போயிட்டு வரணும், ஏன் பாதுகாப்பு தண்ணா? அப்போ ஒரு செயல் அப்போ அந்த போயிட்டு வரேன் பாதுகாப்பு. அப்போ ஒவ்வொரு செயலுக்கு பாதுகாப்பு கொடுப்பதனால் அச்சம் உயிருக்கு போட்டு அச்சம் தேவையில்லை. அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான்கும் திறந்தெறிந்து தேரப்படும், திறந்தெறிந்து தேரப்படும். எல்லாம் சொல்லிட்டான், பொருளை பற்றி அறிந்து கொண்டான், அறம் செய்வதை பற்றி அறிந்து கொண்டான், உடல் இன்பத்தை அறிந்து கொண்டான், இன்பத்தை பற்றி அறிந்து கொண்டான், உயிரை போட்டு வருகின்ற அச்சம், உயிருக்கு வரும் அச்சம் எப்போ வரும்? முன் செய்த வினை காரணமாக வரும், அது தை தன்னுடைய செய்கையால் உயிருக்கு அச்சம் வரும். இதனால் இப்போ இது நேரம் பேசியதெல்லாம் அறம் இப்படி அறத்தால் வருகின்ற பயன், பொருளால் வருகின்ற பல பயன், இன்பத்தால் வருகின்ற பயன், இந்த பயனை அழியோ இந்த பயன் நான்கும் புரிந்து கொள்கின்ற உறவு புரிந்து கொண்டு அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான்கும் திறந்திருந்து தேரப்படும்னா, இந்த நான்கும் அறிந்து கொடுக்கின்ற ஒரே இடம் ஓங்காரக்குடில். நீ வந்திருக்கிறாய், பல்வேறு பிரச்சனைகள்லாம் வீட்டில் இருந்தாலும் இங்கே வந்து உண்டு செய்கிறாய், நோக்கம் நல்ல நோக்கம், வாய்ப்பு கிடைத்திருக்கு. உயிர் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.